ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ட்ரெண்டியான இருக்கக்கூடிய வெசல்ஸ் கலெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷாப் எங்கே அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, போதீஸ் ஹைப்பரில் எடுத்த வீடியோ. அங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நிறைய விதமான கலெக்ஷனில் உங்களுக்கு வெசல்ஸ் வந்து ரொம்ப நியூ கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சிலது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து போட்டிருக்காங்க. நம்ம என்னென்ன மாதிரியான வெரைட்டிலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். போத்தீஸ் ட்ரெடிஷ்னலில் வந்து உங்களுக்கு வெசல்ஸ் கலெக்ஷன் வந்து கிடையாது. இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான சில்வர் பாத்திரம், அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம், கிச்சன்வேர் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப அழகான, உங்களுக்கு வந்து செல்லோ பிராண்டில் இருக்கக்கூடியது. இது வந்து உங்களுக்கு ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து கைப்பிடி நல்லா லென்த்தாக இருந்தது. 2213 ரூபா கிட்ட இதோட விலை பார்த்துட்டோம் அப்படின்னா வித்து லிட்டோட கொடுக்குறாங்க. இதில் நமக்கு வந்து பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரையிங் பேன் பார்த்துட்ருக்குறோம். லிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா கனமாக இருந்தது. அந்த பிடிச்சி தூக்குறதும் பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. 1.2 லிட்டரில் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 1.5 லிட்டர் கூட அவைலபிளாக இருக்குது. 1876 ரூபா இதோட ரேட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, அதில் வந்து உங்களுக்கு சாஸ் பேனை பொறுத்த வரைக்கும் 1.4 லிட்டர் நம்ம இப்போ பார்க்குறோம். சாஸ் பேன்லேயும் வந்து உங்களுக்கு ரொம்ப சின்ன சைஸ், அதாவது 2 பேருக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி குட்டி சைஸில் இருக்கக்கூடிய பாத்திரம் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த சாஸ் பேனில் கைப்பிடி நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க. வித்து லிட்டோட வந்து வச்சுருக்காங்க. லிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டீல்லே கொடுத்துருக்காங்க, கிளாஸ் லிட்டு கிடையாது. இது வந்து 2.2 லிட்டரில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதோட ரேட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 2228 ரூபா இந்த சாஸ் பேனோட ரேட் பார்த்துட்டோம் அப்படின்னா. இதில் வந்து கடாய் வெரைட்டி கூட வச்சுருக்காங்க. 1.6 லிட்டர் நம்ம இப்போ பார்க்குறோம். ரொம்ப அழகாக இருந்தது. சேம் வந்து செல்லோ பிராண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. கடாய் வித்து லிட்டோட கொடுத்துருக்காங்க. 2198 ரூபா நல்ல வந்து நல்ல கனமாக இருந்தது. நின்று நல்ல மொறுமொறுன்னு வேகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கனமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க. நல்லா ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னாலும் கடாய் வெரைட்டி வச்சுருக்காங்க. நல்லா வந்து குழிவாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. இது வந்து மேக்ஸிமா அப்படிங்கிற ப்ராண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய சாஸ் பேன், ஃப்ரையிங் பேன், தோசை தவா எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது. சேம் அதே மாதிரி தான் இருந்தது. ப்ராண்டு வந்து உங்களுக்கு வேரி ஆகுது, சேம் வந்து உங்களுக்கு ரேட்டும் வேரி ஆகும். அதில் வந்து உங்களுக்கு நல்ல சர்விங் பவுல் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு லிட்டோட கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. லிட் வந்து நல்லா பிளெயினாக கொடுத்துருக்காங்க, நல்ல கனமாக இருந்தது. அந்த பிராண்டோட நேம் கூட அந்த பாத்திரத்தில் வந்து எழுதியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல கனமான பாத்திரம்னு சொல்லலாம். நல்ல சாதம் குழம்பெல்லாம் நிறைய பிடிக்கிற மாதிரி வந்து அளவில் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. தோசை தவாலே நமக்கு வந்து செல்லோ பிராண்டு கூட அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமா பிராண்டு கூட வச்சுருக்காங்க. இது வந்து கடாய் வித்து லிட்டோட கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய கடாய் பார்க்குறோம். 779 ரூபா. குட்டி குட்டி கிண்ணம், சொம்பு அந்த மாதிரியான கலெக்ஷன் எல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாம் பிஜிஆன் பிராண்டில் உள்ளது. ஸோ உங்களுக்கு மற்றபடி வந்து உங்களுக்கு நல்ல நல்ல பிராண்ட்லலாம் கூட அவைலபிளாக இருக்குது. புதுசாக வரக்கூடிய பிராண்டு கூட வந்து வச்சுருக்காங்க. இது வந்து 635 ரூபா நல்ல கடாய் வித்து லிட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. சிலதில் வந்து கிளாஸ் லிட் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து 523 ரூபா தான். உங்களுக்கு பிளெயினாக வந்து உங்களுக்கு கீழே வந்து உங்கள் காப்பர் பாட்டம் இல்லாமல் ஸ்டீல்லே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சர்விங் பவுல் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு கிளாஸ் லிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டீல்லேயும் வச்சுருக்காங்க. நல்ல அந்த பிடி வந்து நல்ல லென்த்தாக இருக்கிற மாதிரி, பிடிச்சி தூக்குறதுக்கு நமக்கு வந்து வசதியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரே லேடி அப்படிங்கிற பிராண்டில் இருந்து கடாய், அதுக்கப்புறம் சாஸ் பேன் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதோட ரேட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 725 ரூபா. எம்ஆர்பி ஆனால் பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு 990 ரூபா கிட்ட போட்டிருக்காங்க. இது வந்து கிளாஸ் லிட்டில் இருக்கக்கூடியது, நல்ல கனமாகவே இருந்தது. 24 சென்டிமீட்டர். ஸோ சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க, ரொம்ப பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. அதே மாதிரி இரும்பு பாத்திரத்துக்கான கலெக்ஷன் கூட இங்கே வந்துடுச்சு. இரும்பு தவா, குளிப்பணியாரக்கல், ஆப்பசட்டி, பெரிய பெரிய கடாய் வெரைட்டி, ஹோட்டலுக்கு தேவையான பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கடாய் எல்லாமே போத்தீஸ் ஹைப்பரில் வந்து வச்சுருக்காங்க.
நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. ட்ரெடிஷ்னலில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வெறும் ட்ரெஸ் ஐட்டம் மட்டும் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்லிப்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, எல்லா விதமான கலெக்ஷனும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. தூக்கில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் வச்சுருக்காங்க. சைஸஸில் வந்து கிடைக்கிது. ஆயில் தூக்கு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து நல்லா லென்த்தாக இருக்கக்கூடிய பெரிய சைஸ் தூக்கு. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 3 லிட்டர் மாதிரி பிடிக்கிற மாதிரி சைஸஸில் வந்து கூட வச்சுருக்காங்க. நல்லா கனமாகவே இருந்தது. குவாலிட்டி ரொம்ப எப்போவுமே நல்லாயிருக்கும். இது வந்து 431 ரூபா. இது மேலே இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சாதம் வடிக்கிறது பானை சொல்லுவாங்க, பால் காய்ச்சிற பானை கூட சொல்லலாம். காப்பர் பாட்டமும் வச்சுருக்காங்க, ப்ளெயினாக வச்சுருக்காங்க, ஒரு லைன் போட்ட டிசைனில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெசல்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே போய் பாருங்கள். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக இந்த வீடியோ. இது வந்து நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தூக்கு, இப்போ தான் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு முறுக்கு அதிரசமெல்லாம் போடுறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நியூ அரைவலில் அப்படியே சைடில் வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. இட்லி தட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ தான் வீடியோ போட்டாலும் நிறைய பேரோட டவுட் வந்து தட்டு வந்து உங்களுக்கு தனியாக கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. எல்லா ஷாப்லேயும் இதுதான், அதுதான் இல்லாமல் எல்லா கடையிலையும் இப்போ எல்லா பொருளுமே சேல் ஆக வச்சுருக்காங்க. ஸோ இட்லி தட்டு வந்து உங்களுக்கு மினி இட்லியாக இருக்கட்டும், தட்டு இட்லியாக இருக்கட்டும், வடாம் காய வைக்கிற பிளேட்டாக இருக்கட்டும், அதிலெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செட்டாகவும் கொடுக்குறாங்க. நமக்கு சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து தட்டு ஏதாவது உடஞ்சிருந்தாலோ இல்லை மிஸ் ஆகியிருந்தாலோ நீங்கள் வந்து தாராளமாக ஒரு பிளேட் கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். எல்லா கடையிலையுமே அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு இடியாப்ப தட்டு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ரேட் எப்படி போடுறாங்க அப்படின்னா 4 ஸ்டாண்டு, 3 ஸ்டாண்டு, 5 ஸ்டாண்டு பிளேட் சொல்கிறேன், சாரி பிளேட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து வேரி ஆகுது. வத்தல் வடாம் காய வைக்கிறது, இடியாப்ப தட்டு, தட்டு இட்லி, இந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே வச்சுருக்காங்க. வித் ஸ்டாண்டோடையும் கிடைக்குது. ஸ்டாண்ட் இல்லாமல் ப்ளெயினாக நமக்கு வந்து தட்டு மட்டும் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. இது மினி இட்லி பண்ணுவோம் இல்லையா, அதிலே வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சுருக்காங்க. இது வந்து குக்கரில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக கடாயில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது, இது வந்து இட்லி குக்கரில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. பால் குக்கரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அலுமினியத்துலேயும் இங்கே வச்சுருக்காங்க, ஸ்டீல்லையும் கொடுத்துருக்காங்க. முன்னாடி தான் பார்த்துட்டிங்கன்னா அது அதுக்கு அந்தந்த கடை சொல்லுவாங்க, இரும்பு பாத்திரத்துக்கு ஒரு கடை, அலுமினிய பாத்திரத்துக்கு ஒரு கடைன்னு. இப்போ அப்படி கிடையாது, ஒரு கடையிலேயே போய் நம்ம எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் சென்னையில் இருக்குது. சென்னையில் என்ன ஊர் பக்கமே பார்த்துட்டிங்கன்னா எல்லா கடையிலையும் எல்லா விதமான பொருட்களும் இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் டவுட்டே வேணாம், எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம வந்து வீடியோவில் போட்டுகிட்டே வருவோம். இருந்தாலும் நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்ததுன்னா கட்டாயம் எல்லா பொருளுமே கிடைக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த அடுக்கு டப்பாலாம் இருக்குது இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக டிசைன் பண்ண மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டப்பா ரொம்ப அழகாக இருந்தது. இந்த டப்பா நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கணும், நல்ல கனமாக வாங்கணும். லைட் வெயிட்டாக இருந்தது அப்படின்னா சீக்கிரத்தில் வந்து விரிசல் விட ஆரம்பிச்சிருது. இந்த காப்பர் வந்து உங்களுக்கு சர்விங் பவுல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இது எதுக்குன்னே எனக்கு சுத்தமாக புரியல. செம்பில் வந்து நம்ம சாப்பிடும்போது ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அழகுக்காக அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க கோட்டிங், மேலே வந்து ஃபுல்லாக காப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அழகாக சர்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த பாத்திரம். நீங்கள் வந்து செம்பில் வந்து சாப்பிட்றது நல்லதுன்ட்டு இதை வாங்கிடாதீங்க. உள்ளே வந்து உங்களுக்கு ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்க்குறதுக்கு அழகாக வச்சுருக்காங்க. நிறைய ஷேப்பில் இருக்குது, நிறைய டிசைன்ஸில் இருக்குது. டிசைன் மீன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்ல குழிவாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்ல உருண்டையாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சொன்னேன். வித்து லிட்டோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மசாலா டப்பா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பிராண்டடும் வச்சுருக்காங்க. பட்டர்ஃப்ளை பிராண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கிண்ணம் வித்து ஸ்பூனோட கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்மால் ஃபேமிலி அப்படின்னா சின்ன சைஸ் போதும், நல்ல கனமாக இருந்தது. இதில் லிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளாஸ் லிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீலில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. கிளாஸ் லிட் அப்படிங்கும்போது உள்ள என்ன பொருள் இருக்குது, எது காலியாச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து ஈஸியாக வந்து நம்ம வந்து வாங்கி வைக்கலாம், போட்டு வைக்கலாம். ஸோ அதுக்கு கிளாஸ் லிட்டோடு இருக்கக்கூடிய பாத்திரம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய பெரிய பானை எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது. இன்னும் சீர்வரிச பாத்திரம் மட்டும்தான் இங்கே வரல அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே நல்ல ஹெவி வெயிட்டாக இருந்தது, குவாலிட்டி சூப்பராக இருந்தது. நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ரேஞ்சில் நம்ம வாங்கணும் அப்படின்னா லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம கனமாகவே வாங்கிடலாம். ஒரு இது பாத்திரம்லாம் நமக்கு வந்து எப்போவுமே யூஸ் ஆகிற பொருள், அதனால் நல்ல குவாலிட்டியாகவே வாங்கிக்கலாம்.
இதெல்லாம் வந்து எனாமல் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய பாத்திரம் காப்பர்லையும் இருக்குது, பெயினாகவும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எனாமல் கோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. சேம் வித் லிட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.